ஹல்லேலூயா ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த கடைசி வார ஆராதனை இந்த மாதத்தின் கடைசி வார ஆராதனைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய ஜனம் இந்த நேரத்திலும் தேவனுடைய கரங்களிலே இந்த நாளை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போறோம் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே கர்த்தா நாளுக்காய் நன்றி கர்த்தர் கிருபையா இந்த மாதத்தின் கடைசி வாரத்துல நின்று உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி 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 கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர் நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீர் எவ்வளவு வல்லவர் அப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்மைகள் செய்தீரே எங்களை பாதுகாத்தீரே நாங்கள் கூப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்தீரே நன்றி டேடி நன்றி டேடி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் கண்மணி போல் நல்ல ஜீவன் வேலன் சுகத்தை தந்து நீ நடத்தினீங்களே அப்பா எங்களுடைய தேவ ஜனங்களை நடத்தினீங்களே தகப்பு நமக்கு நன்றி டேடி எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற இதில் இணைய இருக்கிற ஆண்டவரை இதை ஷேர் பண்ணுகிற இதை ஆண்டவரை கர்த்தாவை ஒவ்வொரு ஆண்டவரை மக்களுக்கும் இதை ஆண்டவரை கர்த்தா அனுப்புற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே இது நிமித்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய வாழ்க்கையில விடுதலையும் அற்புதங்களை அடையாளங்களை செய்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அப்பா அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய் முடத்தில் நெருங்கி வர உண்மையே ஆண்டவரை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த ஆராதனை முழுவதையும் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவ செய்தி ஆராதனை பகுதி ஜெப விண்ணப்ப பகுதி அனைத்தையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நம்முடைய துயரத்தில் நம்முடைய துன்பத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி கதறின நேரத்துல ஓடி வந்து நமக்கு உதவி செய்தவர் ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய ஜனமே ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை குப்பையிலிருந்து எளியவனாகி என்னை குப்பையிலிருந்து உயர்த்தி தூக்கினீரே நானுமே ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆராதிப்பீங்களா ஹல்லேலூயா ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா எஸ் ஆமென் 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 தடைகளை உடைப்பவரே மக்கள் நன்றி நன்றி துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா குனிந்து தூக்கினேன் பெரியவனாக்கினேன் உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினேன் பெரியவனாக்கினேன் உமது
ஹல்லேலூயா நமக்கு ஆறுதல் தருகிறவரும் அவர்தான் ஹல்லேலூயா நாம் ஆராதிக்கிற தேவன் தூயாலே தூயவர் துதிக்கின் பாத்திர அந்த தேவனை நாம் ஆராதிப்போம் எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிங்க ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் எஸ் ஆமென் ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் எல்லாரும் இணைந்து
வரும் ஆராதனை நேரத்தில் எங்களோடு கூட இருந்தீங்க, அசைவாடினீங்க. இணைந்திருந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைத்தீரே ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தபடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கே இந்த வாக்கு தத்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனே, நான் அவர் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே கர்த்தர் வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்து கொள்ளும்படி நீ செய்ய போகிறபடியா நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவ செய்தி கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தார், தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆக்கி கொடுப்பீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்படி, நீர் பேசும், நாங்கள் கேட்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, சங்கீதம் 118:6-7 வார்த்தைகளை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Now let us read the word from Psalms 118:6-7. The Lord is on my side, I will not fear. What can man do to me? The Lord is for me among those who help me, therefore I shall see my desire on those who hate me. Amen. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, my dear brothers and sisters, நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். Our Lord is by our side. நம்முடைய தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். He is near us. நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறார். He is being a support for us. Hallelujah. Hallelujah. ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. So there is no need to be afraid. நமக்கு எதிராக எழும்புற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடித்து நமக்கு ஜெயத்தை தருவார். He will give the victory to us. நம்முடைய எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் விடுதலை தந்து நமக்கு ஜெயத்தின் பாதையில் நம்மை நடத்துவார். He will give victory from all of our problems and he will make us walk in a way of victory. Amen. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? Hallelujah. My dear brothers and sisters, when our Lord is by our side, what can man do to us? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? What can he do to us? பிரச்சனை எனக்கு என்ன செய்ய முடியும்? What can problems do to me? எதுவும் என்னை ஒன்று செய்ய முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது. Nothing will do anything to me. ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பட்சம், கர்த்தர் நம் பட்சத்தில் உங்களோடு என்னோடு இருக்கிறார். Because God is with us. நீங்களும் நானும் கர்த்தருடைய பட்சத்தில் கர்த்தரோடு இருக்கிறோம். You and us are all standing near the Lord. Hallelujah. Hallelujah. சங்கீதக்காரன் தாவீது அழகாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. King David says confidently that கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற நான் பயப்படவே மாட்டேன். The Lord is in my side, I will not fear. எனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பினாலும் நான் பயப்பட தேவையில்லை. Hallelujah. Even if many enemies come against me, I will not fear. நான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இன்னைக்கு நான் சொல்றேன். தாவீதுடைய அவனுடைய வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் போது இரண்டு நன்மைகள் நமக்கு ஷார்ட்டாக தான், நம்ம டைம் இல்லாததன் காரணத்தால் நம்ம ஷார்ட்டாக தான் பார்க்க முடியும். இரண்டு பெஸ்ட் நன்மைகளை நம்ம பார்க்கிறோம். We are going to see two things in David's life. நம்ம குறிய நேரத்தில் பார்த்தால அந்த ரெண்டு காரியத்திற்குள்ளால எல்லாமே அடங்கி இருக்கிறது. We'll see it quickly in a short time. முதலாவது பாயிண்ட், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்ப முடியாது. When God is in our side, our enemies will not rise up against us. தீமை நம்மை நெருங்க முடியாது. The problems will not come near us. போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. The problems, sickness or anything will not come near us. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சத்துருக்கள் நமக்கு எழும்ப மாட்டார்கள் என்று நான் சொல்லல, பிரச்சனை நமக்கு வராது என்று நான் சொல்லல. I didn't say that the problems will not come against us. வியாதி வராது என்று நான் சொல்லல.
I didn't say that the sickness will not come against us. அதுக்கு வியாதிகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் சத்ரு வந்தாலும் அது நம்மை மேற்கொள்ள முடியாது. Even if the problems or the sickness comes against us, it will not overcome us. அதுதான் சங்கீதம் 97 உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் இருந்தாலும் உன்னை அணுகாது. The Lord says that even if the people fall in your left and in your right, it will not come near you. Hallelujah. Hallelujah. ஏனென்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். Because God is in our side. நாம் பயப்படத் தேவையில்லை. There is no need to be afraid. நாம் அசைக்கப்பட மாட்டோம். We will not be moved. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். We are going to see about certain things in the life of David and we are going to finish the message. தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் பட்சத்தில் தாவீதோடு இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று நாம் பார்ப்போம். We are going to see when Jesus was with David, what all happened. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது when we go on to 1 Samuel words to chapter 23 அந்த 23 chapter முழுவதும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது when we read the whole chapter அங்க தாவீது என்ன செய்கிறான் என்றால் we can see what David does there. The பெலிஸ்தர்கள் கேகிலா என்ற ஒரு ஜனத்திற்கு எதிராக பெலிஸ்தர்கள் எழும்பி போகறாங்க. We can see the Philistines are going against the people of Keila. The பெலிஸ்தரை முறியடிக்கும்படி தாவீது என்ன செய்கிறான் கேகிலா என்ற ஊருக்கு அந்த இடத்துல கடந்து செல்கிறான். David and his men goes to win the battle there against Philistines. அதற்கு முன்பதாக இந்த சவுல் ராஜா தாவீதை கொல்லும்படி அவன் பின் தொடர்கிறதை பார்க்கிறோம். We can see that this King Saul is going behind David to kill him. ஏன் அவனை பின் தொடர்கிறான் கொல்ல வேண்டும் என்று பின் தொடர்கிறான் என்றால் Why is he going behind David to kill him? பெண்கள் இவன் வெற்றி பெற்று தாவீது வரும்போது பெண்கள் பாடுகிறார்கள் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 என்று பாடின அந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்குள் பொறாமை வந்தது. ஹalleluya. When the people sang that the king Saul has killed 1000 and the David have killed many people he got ego in his heart. அவனுடைய வாழ்க்கை அவனுடைய இதயத்தில் அந்த பொறாமை வந்தவுடனே இவனை கொல்ல வகை தேடுகிறான். He got a jealousy in his heart and he started to kill David. நிறைய தடவை நிறைய முறை அவன் ஈட்டினால் கொல்ல பார்த்தான் ஆனா கொல்ல முடியல. He tried to kill David by spear but he failed to kill him. இப்பொழுது என்னென்றால் அவன் எங்கெல்லாம் செல்கிறானோ அங்கெல்லாம் ஆட்களை வைத்து கேட்டு கேட்டு இங்க தாவீது எங்க இருக்கிறான் என்று சொல்லி கேட்டு கேட்டு அவனை பின் தொடர்ந்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். He asked the people over there saying where is David and he comes behind David இங்க கேகிர குடியிருந்ததிலே அவன் வந்தபொழுது பெலிஸ்தரை முறியடிக்க தாவீது வந்தபொழுது in the place of Keila when David and his people came to defeat the Philistines அங்க வந்தபொழுது இந்த செய்தியை சவுல் அறிகிறார். The Saul hears that David is in Keila. Hallelujah. அந்த இடத்துல பாருங்க தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறான். அந்த இடத்துல நான் போகிறேன் கேகிலா குடிகளை பெலிஸ்தரை முறியடிக்க. David inquires the Lord that I'm going against the Philistines there in Keila. எனக்கு வெற்றி கிடைக்குமா? Will I get a victory there? நான் அந்த இடத்துல போகலாமா? Shall I go there? இந்த கேகிலா மக்கள் என்னை சவுலிடத்தில் ஒப்பு கொடுப்பார்களா என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கிறான். David asked that will the people of Keila will deliver me into the hands of Saul அங்கத ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க ஒரு சீக்ரெட் மறைந்து இருக்குது தேவன் சொல்றார் ஆமா சவுல் வருவான் அந்த கேகிலா குடிகள் என்ன செய்றாங்க அந்த ஜனங்கள் உன்னை சவுண்டே கரத்துல ஒப்பு கொடுப்பார்கள் என்று அவர் சொல்றார் கர்த்தர் சொல்றார் we can see a twist there the lord says yes the Saul will come there yes. and the people of Keila will leave you into the hands of Saul. Hallelujah. 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 அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கேகிலா குடிகள்ல சவுல் போய் அங்க தாவீதை தேடுகிறார். தாவீது வந்திருக்கிறார் என்ற உடனே சவுலும் அந்த இடத்துல கடந்து செல்கிறார். So when we can see that the Saul had come to that place in Keila. அந்த இடத்துல போன உடனே இந்த செய்தியை என்ன செய்யறா இப்ப என்னன்னா இவன் இந்த தாவீது என்ன செய்யவில்லை தேவன் இப்படி சொன்ன உடனே அந்த கேகிலா குடிகளை விட்டு அந்த இடத்தை விட்டு அவன் விட்டு புறப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேற ஒரு இடத்திற்கு புறப்படுகிறான்
when God said to David like that, he moves from that place to another place. Hallelujah. இந்த செய்தியை மீண்டும் சவுல் கேட்டு ஹalleluya அந்த இடத்திலிருந்து தாவீதை கர்த்தர் சவுலுடைய கைக்கு தப்புவிக்கிறதை பார்க்கலாம். So from that we can know that God has saved David from the hands of Saul. Hallelujah. சவுலுக்கு செய்தி வருகிறது தாவீது அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போய் விட்டான் என்ற செய்தி வந்த உடனே அவன் பின் தொடருவதை அவன் என்ன செய்து விட்டான் நிறுத்தி விட்டான். Saul gets the news that David has moved to another place and Saul and when Saul heard the news he stopped going back of him. இப்படி அநேகமுறை கெவிகளில மலைகளில அரணான இடங்களில தங்கி இருக்கும்போது அவனை பின் தொடர்ந்து கொல்ல அநேகந்தரம் சவுல் நினைத்தான். Saul thought to kill him while he was in the cave in many places hiding in his hideouts. அந்த இடத்துல பாருங்க சத்துருக்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறது போல ஒரு சிச்சுவேஷன். We can see that there was a situation like leaving us into the hands of the enemies. அந்த இடத்துல சவுலும் வந்தாரு. We can see that Saul had been there. ஆனால் சவுலுடைய கரத்தில் என் தேவன் தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை என்று வேதத்தில் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். But God did not deliver David into the hands of Saul. நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து நம்மை மூழ்கி போகிறமான ஒரு சூழ்நிலை வந்துவிடும். Even in our life there might be situations where we might think that we will drown in our problems. மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி நம்மை முறியடிப்பார்கள், நம்மை அழித்து விடுவார்கள் என்று நாம் நினைக்க கூடும். We might think that the people who are coming against us will destroy us. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வரும். Certain situations may rise. ஆனால் கர்த்தர் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். But our Lord will not deliver into their hands. உன்னோடு என்னோடு அவர் பட்சத்தில் நம் பட்சத்தில் அவர் இருக்கிறார். Because he is with us in our side. தாவீதின் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறதை சவுல் கண்டுகொண்டான். Saul knew that the Lord was with David. Hallelujah. Hallelujah. அப்படியே அடுத்த இடத்துக்கு கடந்து செல்கிறார்கள் சீப் என்ற வனாந்திரத்திலே. Then they moves into another place called Ziph. அந்த சீப் என்ற ஊர்ல கிபியாவின் மக்கள் போய் சொல்றாங்க சீப் வனாந்தரத்தில் தாவீது வந்திருக்கிறார் என்று சவுலுக்கு செய்தி போகிறது. So the people from that place goes and says Saul that David have come there. அந்த இடத்திலும் சவுல் கடந்து செல்கிறார். We can see that Saul also comes to that place. சவுல் அந்த மலையின் அந்த பக்கத்திலும். So we can see that Saul is in the other end of the mountain. தாவீது மலையின் இந்த பக்கத்திலும் இருக்காங்க. We can see David is also in the other end of the mountain. சவுல் தொடர்ந்து சென்று தாவீதை கொல்லும்படி அவன் வகை தேடுகிறான். Saul goes behind David to kill him. அந்த இடத்திலிருந்தும் கர்த்தர் தாவீதை என்ன செய்கிறார் அவனுடைய கரத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை, பாதுகாத்து அவனை விடுதலையாக்குறார். ஹalleluya. From that place also God delivered David from Saul. Hallelujah. அதை பிற்பாடு என்கேது என்ற ஒரு அரணிப்பான இடத்துல ஒளித்துக் கொள்கிறான். Next he goes and hides in a place called Engedi. அந்த இடத்திலும் சவுல் தொடர்ந்து சென்று இவனை கொல்ல வகை தேடுகிறான். Saul also moves to that place in finding David. ஆனால் அந்த இடத்துல தாவீதுனுடைய கரத்திலே சவுலை ஒப்பு கொடுக்க நேரிடுகிறது அந்த சூழ்நிலை. But there was a situation where Saul was delivered into the hands of David. அப்பொழுது தாவீதின் மனிதர்கள் சவுலை பார்த்துட்டு சொல்றாங்க இன்றைக்கு உன்னுடைய விரோதி உன்னுடைய சத்ருவை இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நாள் இன்றைய நாளில் அவனை நாங்கள் கொன்று விடலாமா என்று சொல்லி தாவீதின் மனிதர்கள் கேட்கிறார்கள். So the men of David said that the Lord has delivered Saul into your hands. Shall we go and kill him? ஆனால் தாவீது என்ன சொல்கிறான் தேவன் அவனோடு கூட இருக்கிறதுனால தாவீது என்ன சொல்கிறான் தெரியுமா வேண்டாம் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய மகன் ஊழியக்காரன் அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது கொல்லக்கூடாது என்று சொல்லி அங்கு சொல்கிறான். Hallelujah. But what David said was he said that Saul is an anointed man of God. We shouldn't kill him. தேவனம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். இரண்டாவது பாயிண்ட் இது. When our Lord is with us, we will not do bad to the people who are doing bad to us. இதுதான் தேவனோடு இருக்கிறவர்களுக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க.
This is the difference. When God is with us, we will not do any bad thing. பாருங்க தாவீதுடைய கரத்தில் சவுலை கொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை அவனுடைய கரத்தில் வந்த பொழுது அவனுக்கு அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலை வந்த பொழுது தாவீது கொல்லல. ஹalleluya. Even when God gave this situation where Saul was into the hands of David, David did not kill Saul. ஆனால் நம்ம மனிதர்களாக நாம் என்ன செய்வோம்? நமக்கு தீமை ஒருவன் செய்வான் என்றால் தீமைக்கு தீமை நாம் செய்வோம். அவன் செய்தது போல நானும் செய்வேன் என்று சொல்லி நாம் தீமை செய்வோம். ஹalleluya. But we men, what we do is we do according like when the other person does harm to us, we also do harm to ஆனால் தாவீதுடையதில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு தேவை. ஹalleluya. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட குணங்களை தருவார். ஹalleluya. We should learn from David about we should learn this character from David that we should not do harm to others. அவனுக்கு விரோதமாய் சவுல் கொல்ல வருகிற எல்லா நியூஸும் தாவீதுக்கு தெரியும். David knows that Saul came to kill him. ஆனால் சவுல் என்ன சொன்னா தெரியுமா? உண்மையாகவே இந்த காரியத்திலிருந்து அவர் சொல்றாரு, உண்மையாகவே நீ தேவனோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், நீ தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பாய் என்று அவரே அறிக்கை செய்கிறார். So Saul, when he knew that David did not kill him, he said that God, surely God is with you and you will be the king of Israel. இது தாங்க கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மற்றவர்கள் சொல்வார்கள், இது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் செய்வார். When God is with us, everyone will say that we are the children of God. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது Proverbs chapter 16 verse 7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனோடு அவனுடைய சத்துருக்கள் என்ன செய்வார்களாம்? சமாதானம் ஆவார்கள். When a man's ways please the Lord, he makes even his enemies to be at peace with him. கர்த்தரோடு உம்முடைய வழிகள் நேரா இருக்கும் என்றால் when we are with the Lord, நம் தேவன் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் and when the Lord is with us, சத்துருக்களை என்ன செய்வாங்களா? நம்மளோடு சமாதானமாகும்படி செய்வார். He makes the enemies to be peace with us. Hallelujah. Hallelujah. ஏனென்றால் அந்த சத்துருக்களும் நம்மோடு தேவன் இருப்பதை பார்ப்பார்கள். Hallelujah. Because the enemies who come against us will see that the Lord is with us. ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் இருந்து செயல்படுவதை அவர்கள் பார்ப்பார்கள். Because they will see the works of the Lord. Hallelujah. இந்த பாருங்க, தாவீது நினைத்திருந்தால் அந்த இடத்துல சவுலை கொன்றிருக்கலாம். David had a chance to kill Saul. ஆனா பாருங்க, தேவன் அவருடைய இருதயத்தில் இருந்தபடியினால், தேவனோடு அவர் இருந்தபடியினால், தேவன் தாவீதோடு இருந்தபடியினால், ஹல்லேலூயா, தேவனுடைய மனுஷன் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்து அந்த அவன் கொலை செய்யாதபடி, தீமைக்கு தீமை செய்யாதபடி கர்த்தர் தடுத்தார். ஹல்லேலூயா. Because God was with David, he said that the Saul was an anointed man of God and he did not harm him. Hallelujah. Amen. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தாங்க. Hallelujah. In our life also it is the same. நமக்கு ஒருவர் தீமை செய்வார் என்றால் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். If one does harm to us, we should do good to them. அது என்ன? அது எது? எப்படி என்றால் நாம் நம்மை துன்பப்படுத்துபவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். How should we do good to others? We should pray for the people who are doing harm to us. நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We should pray for the people who all are rising against us. Hallelujah. அது நம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். Hallelujah. Only if God is with us, we can do such things. நமக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகளும் ஒன்றும் செய்ய முடியாது. No situations which come against us will do nothing to us. Sometimes the family members will rise against you. உனக்கு விரோதமாய் வேலை ஸ்தலத்தில் சத்துருக்கள் எழும்பலாம். Sometimes the people in your job will rise against you. வீட்டு அருகாமையிலே சரி, நீங்கள் போகிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் மனிதன் எழும்பினாலும், in any situation if any person rise against you, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் ஹalleluya அசைக்கப்படுவதில்லை. When God is in your side, you will not be moved. சத்துரு உங்களை நெருங்க முடியாது. The enemies will not come near you. மாறாக சத்துருவை உங்களோடு ஒப்புரவாகும்படி
மறுபடி கர்த்தர் செய்வார். He will make the enemies to be peace with you. இதுதான் ஒரு உண்மையான கர்த்தரை அறிந்த ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு அடையாளம். Hallelujah. This is the gift of God which he has given to the children of God. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்கிற அருமையான மகனே மகளே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். My dear brothers and sisters, God is with you. This is தாவீதை போல நாம் எப்பொழுதும் தேவனோடு நாம் நெருங்கி ஜீவிப்போம் என்றால் Like David, if we be always with the Lord, நமக்கு விரோதமாக எழும்புற சத்துருக்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்றால் When we pray for the people who are rising against us, Hallelujah! பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். Hallelujah! The Lord will do great miracle in our life. எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் வந்தாலும் உங்களை நெருங்க முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. Whatever sickness or how great the sickness comes to you, it will not overcome you. Hallelujah! ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். Because God is with you. Hallelujah! 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 கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை. There is no need to afraid when the Lord is in our side. வியாதிகள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. The sickness will not do anything to us. நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. Our problems or anything will not do anything. இந்த கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In this dangerous situation, அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? When the Lord is in our side, what can man do to us? எந்த சூழ்நிலையில் நமக்கு எதிராய் நிற்க முடியாது? He will not be able to stand against us. Hallelujah. 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 இந்த ஆகஸ்ட் மாதம் தூங்கும்போது மிகவும் வேதனையோ எப்படி நடக்குமோ என்ன நடக்குமோ என்று சொல்லி இருந்தோம். You might have said that when the month of August started, what will I do or how this month will be? இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அப்படி கலங்கி இருந்த நேரத்துல அழகாக ஸ்மூத்தா எவ்ரிதிங் எல்லாமே நல்லபடியாக கர்த்தர் நமக்கு நடத்தி தந்தார் அல்லவா? எவ்வளவு நல்ல தெய்வம். Hallelujah. When you were worrying about the future month, God has led you blessingly. உங்கள் குடும்பங்களை பாதுகாத்தார். He has protected your family. பிள்ளைகளை பாதுகாத்தார். He has protected your children. எந்த தீங்கு அணுகாதபடி நம்மை பாதுகாத்த தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. He has protected us from all the dangers. ஆகவே நீங்க தைரியமா சொல்லுங்க கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். So we can all say that confidently that Lord is in our side. நான் பயப்படேன். We will not fear. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? What can man do to us? எனக்கு விரோதமா எழும்புற பிரச்சனை எனக்கு என்ன செய்ய முடியும்? What can the problems do? Hallelujah. 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 கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இன்னும் அவர் இருப்பார். My dear brothers and sisters, the Lord is with you and he will always be with you in your side. ஆகவே பயப்பட தேவையில்லை. So do not be afraid. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஜெயத்தின் நேராய் நடத்துவாராக. ஆமென். ஆமென். He will lead you into the way of victory. Amen. Hallelujah. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless you by this word.